हाय अरुण, अरुण हाँ यार, वेर आर यू फ्रॉम? चेन्नई ब्रो, चेन्नई ब्रो, तमिलनाडु। ओ तमिलनाडु। ओके, यार मन मारी வந்திருக்கீங்க? மேக்டினல், அவரோட ஒரிஜினல் பேர் எனக்கு தெரியாது. நான் அவர் மேக்டினல் என்ன ஓ தில்லை சொல்றேன், மகனா? ஓகே ஓகே, தில்லை. ஐ அம் சோ சாரி ப்ரோ, ஐ அம் சோ சாரி. ஃபர்ஸ்ட் உங்க பேரை கத்துக்கறேன் நான். ஓகே 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 யாரோ, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஷர் ப்ளஷர் ப்ரோ. அழிஞ்சது. ஸோ நம்ம இப்போ என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேச போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட். ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் பற்றி பார்த்துட்டு அப்புறம் டைகர்ஸ் பார்ப்போம். எலிஃபென்ட்டோட ஆன்சஸ்டர் பார்த்தீங்கன்னா மொரீத்தியம். ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி பன்றி மாதிரி சின்ன குட்டியாக தான் இருந்தது, நீரில் தண்ணியில் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் பேரண்ட். இப்போ தான் அந்த சார்ட் கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் தெரியும் ஃபர்ஸ்ட்டு அந்த மொரீத்தியம், அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்துட்டு அந்த மேமுத்துன்னு இருந்த ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுவும் வந்து எக்ஸ்டிங்ட் ஆகிட்டு இப்போ இருக்கிறது நம்ம இந்த ஏஷியன் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் தான். ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ல ரெண்டு இருக்கு, ஏஷியன் எலிஃபென்ட்ஸ்ல இந்தியாவில் இருக்கிறது ஒன்று. ஸோ அந்த மேமுத்து வந்து கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு கிளைமேட் சேஞ்சஸ்னால. ஸோ இப்போ இருக்கிற இது ரெண்டு ஸ்பீஷிஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். ஸோ அது இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாகவே இருந்து சில இடத்துல மட்டும் இல்லை, அண்டார்டிகா சாரி ஆஸ்திரேலியா அந்த சில இடத்துல மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 30 வகையான ஸ்பீஷிஸ் எலிஃபென்ட் இருந்தது. பட் எல்லாமே அழிஞ்சிட்டு இப்போ கடைசியாக ரெண்டு ஸ்பீஷிஸ் இப்போ ஆப்ரிக்கா, நம்ம இங்கே ஏஷியா, இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இப்போ இருக்கு இந்த எலிஃபென்ட்ஸ். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம்ல பார்த்தீங்கன்னா கி ராஜாக்கள் டைம்லேருந்து இதை போரில் யூஸ் பண்ணாங்க, அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த 1600 எப்ப அந்த பிரிட்டிஷ் வர ஆரம்பிச்சாங்களோ அதுலதான் அதுல இருந்தா இதோட டெஸ்ட்ரக்ஷனும் ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க புதுசா வந்து இங்க வந்துட்டு எல்லாம் நம்ம ஃபாரஸ்ட் எல்லாமே எல்லாம் அழிச்சிட்டு அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்காக மரத்தில மரம் தேவைப்பட்டது, அப்புறம் அவங்க ரெவன்யூக்காக ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்தினது, இந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்டேஜஸ் நடந்துட்டே இருந்தது. அதுல இவங்க எலிஃபென்ட்ஸ் வந்து கண்டினியூஸா கொண்டுகிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த கொல்ற வந்து எலிஃபென்ட்ஸ் டைகருக்குமே பொருந்தும். ஸோ கண்டினியூஸா கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜாக்கள் மட்டும்தான் இந்த ஹண்டிங் போய் கொல்லுவாங்க. பட் பிரிட்டிஷ் டைம்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் கன் வச்சிருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போய் ஷூட் பண்ணுவாங்க. அந்த 1820s 1825 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இப்பதான் கான்ஃபிளிக் பத்தி பேசுறோம், அந்த வைல்ட் அனிமல் பத்தி. பட் 1820s பாத்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிளிக் இருந்திருக்கு. அதனால கவர்மெண்ட் இந்த பிரிட்டிஷர்ஸ் அந்த ஈவன் இந்த பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 6,000 to 7,000 பப்ளிக் பீப்புள இந்த டெய்லி வேஜஸ் கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த விளை நிலங்கள்ல இந்த மிருகங்கள்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் மாதிரி. அப்போ வந்து பியூன்னு சொன்னாங்க, PEON. ஸோ டெம்பரரி ஸ்டாஃப் 6,000 to 7,000 பேர் அப்பயே இது பண்ணி வச்சிருந்திருக்காங்க வேலைக்காக, இந்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து கிராப்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக. ஸோ இதான் சம் ஆஃப் த பிரிட்டிஷ் டைம்ல நடந்த ஹண்டிங் பார்ட்டிஸ். இது டைகர் சாரி, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹண்டிங் பார்ட்டி எப்படி போறாங்கன்னு பாருங்க, எத்தனை எலிஃபன், எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை பிரிட்டிஷர்ஸ். ஸோ இதுதான் மேஜரான டெஸ்ட்ரக்ஷன் காரணம் ஒரு ஹண்டிங்கே. அப்புறம் புது பிரிட்டிஷர்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம லோக்கல் கிங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹண்டிங் இது கூட்டு போறது. ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லா டெஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனது எலிஃபென்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம மேமத் சொன்னோம் இல்லையா, மேமுத். இது லிஸ்ட் ஆஃப் டெத்ஸ் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ இது வந்து கரண்ட் ஸ்டேஜ், இந்த பிரிட்டிஷ் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த 1930 வரைக்குமே இந்த டெஸ்ட்ரக்ஷன்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கன்சர்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ரிசார்ட்ஸ், ஐ மீன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டென்சிவா இந்த சேஃப்கார்டு பண்ண வந்தாங்க. பட் அப் டு 1960 1980 வரைக்குமே இந்த டஸ்க்குக்காக எலிஃபென்ட்ஸும் கொண்டாங்க. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கு. இப்போ அரௌண்ட் நம்ம நீலகிரி இந்த பிரம்மகிரி இந்த காடியாறு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10,000 to 15,000 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. இந்தியாவில் சம்திங் அரௌண்ட் 40,000 to 25,000 to 30,000 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. நம்ம சவுத் இந்தியா, ஒரிசா,
அசாம் வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்கு. பட் முன்ன வந்து த்ரூ அவுட் எல்லா ஏரியாலும் இருந்தது. இதுதான் இப்ப கரண்ட் எத்தனை எலிபென்ட்ஸ் டெத் ஆகுது. இப்ப டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஃபாரஸ்ட்குள்ள ட்ரெயின் ரயில் ரூட் போடுறோம், ஸோ ரோட் எக்ஸ்டெண்ட் பண்றோம். டூ இயர்ஸ் வந்து ஃபோர் லேன்ஸ் ஆகுது, ஃபோர் லேன்ஸ் எயிட் லேன்ஸ் ஆகுது. ஸோ அதனால எல்லா எஃபெக்ட்ஸ் அதை வந்து நம்ம பின்னாடி கம்பைனா பார்த்து டைகர் எலிபென்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த எலிபென்ட்ஸோட யூசஸ் அது ஏன் நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சாட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எலிபென்ட் சொன்ன மாதிரி அது வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து 50% ஃபுட்டு தான் டைஜஸ்ட் பண்ண முடியும், மீதி வந்து எல்லாமே வேஸ்டா வந்துடும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக், ஸோ அது வந்து ரெகுலரா ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ அதனால இதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுட்டு 50% ஃபுட் டைஜஸ்ட் ஆகாம இல்லை வெளியே வர்றதுனால அதுலேருந்து ஏகப்பட்ட மரங்கள், ஏகப்பட்ட செடிகள், அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு இந்த எலிஃபென்ட் முக்கியமான காரணமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாணத்துலேருந்து இப்போ பட்டர்ஃப்ளைஸ் வந்து உட்காரும், சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸா அந்த சாணம் இருக்கு. அது ஒரு நாளைக்கு எத்தனையோ பவுண்டு கணக்கு வந்து அந்த சாணம் போடும். ஸோ பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2.8 பவுண்ட் சாணம் போடுவது. 2.8 ஓகே, 2.8 பவுண்ட்ஸ் ஓகே. ஸோ 300 to 500 சீட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கு பாருங்கன்னா 36,500 ட்ரீஸ். ஸோ ஒரு லைஃப் டைம்ல பாத்தீங்கன்னா பாருங்க சம்திங் அரௌண்ட் 15 to 18 lakhs ட்ரீஸ் இதனால வந்து வளருது. ஸோ அதனாலதான் நம்ம எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ எலிஃபென்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம கூர்க் தலக்கவரி அந்த சைட்லேருந்து எலிஃபென்ட்ஸ் மைக்ரேட் ஆகும். மைக்ரேஷன் சீசன்ல சம்மர்ல அங்கே இருந்துட்டு அப்படியே எல்லாமே இந்த ரிவர் பேச்சஸ்ல தான் நார்மல் மைக்ரேஷன்ஸ் நடக்கும். அந்த ஆந்திரா வந்துட்டு ஆந்திராலேருந்து ரெண்டா பிரிஞ்சு ஒன்று திருப்பதி ஸ்ரீசைலம் அந்த ரூட்ல ஒன்று போறது உண்டு, ஒன்று நம்ம வேலூர் இப்படி கல்ராயன் மலை ஏற்காடு ஏற்காடுலேருந்து ரெண்டு டிவைட் பண்ணி ஒன்று கோயம்புத்தூர் ஆனமலை டாப் ஸ்லிப் அப்படியே கேரளா போறது உண்டு. ஏற்காடு இந்த செர்வாய் மலையிலேருந்து லெஃப்ட்ல திரும்பி கர்நாடகா அந்த வழியா போயிட்டு மறுபடியும் மோயார் பண்டிபூர் அப்படி போற ஒரு டீம் உண்டு. ஸோ ரெகுலரா இது வந்து ரெகுலரா பல 100 வருஷமா இதுதான் ஆக்சுவல் ரூட்டா இருந்தது. இப்ப எல்லாம் டீஃப்ராக்மெண்டேஷன் ஆகுறதுனால எல்லாம் நம்ம ஃபாரஸ்ட் மெயினா அதோட வழித்தடங்கள்லாம் ஆக்குபை பண்றதுனால அங்கங்க கட் ஆயிட்டு இப்ப நடுவில் அந்த ஒரு ரூட்டே ஸ்பெசிஃபிக்கா அந்த ஷேர்ராய் கல்ராயின் அந்த ரூட்டே இப்ப எலிபென்ட்ஸ் கிடையாது. ஏதோ அப்பப்போ ஏதோ வரும், ஒன்ஸ் இன் இயர்லி வரும், வந்தாலும் நம்ம அதை துரத்து விட்டுருவோம். ஈவன் இப்ப ரீசன் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேலம் இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அதாவது வழி தவறி வந்த யானைகள் ரூட்டுன்னு தான் அதை காமிச்சிருப்பாங்க மேப்ல. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுதான். அப்புறம் அதே மாதிரி டைகர்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ரெண்டு பேரும் கம்பைனா பேசும். ஸோ டைகர்ஸ் சொன்ன மாதிரி அதோட ஆன்சஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மியாசிட்ஸ் இதுதான் அதோட ஆன்சஸ்டர். ஆல்மோஸ்ட் நம்ம சிவிட் கேட் மாதிரி தான் இருக்கும், மரத்துல இருந்த அர்போரல் இதுல இருந்தது தான். ஸோ இதுதான் டெவலப் ஆகிட்டு இப்போ இருக்கிற டைகர்ஸ் ஸ்டேஜுக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேரண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைகர்ஸ் இருந்தது. நம்ம இப்போ இருக்கிறது பெங்கால் இந்த மாதிரி பார்த்தோம் அன்னைக்கே. இப்போ அந்த காஸ்பியன் ஜாவன்ல அழிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா எக்ஸ்டிங்க்ட். ஸோ மீதி 6 இருக்கிறதா இப்போ இருக்கு. ஸோ அது நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த டிவிஷன்ஸ் பார்த்தோம். ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி டைகர்ஸ் எப்படி இருந்தது, சைனா இந்த ஏரியாலாம் எப்படி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ரெட்டாக இருக்கிறது. இப்போ எங்கெங்க டைகர்ஸ் அது இந்த 1990ல போட்டது. ஸோ எங்கெங்க பச்ச பச்சா டைகர்ஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்பியன் சொல்ல கஜாகிஸ்தான் அந்த ரஷ்யா சைபீரியா அந்த சைடு கம்ப்ளீட்லி டைகர் எல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு. அந்த காஸ்பியன் டைகர்ஸ் அந்த எக்கோ சிஸ்டம் இந்த ஃபுட் சிஸ்டம் அந்த ஃபுட் செயின்ல சொன்ன மாதிரி டைகர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான டாப்ல ப்ரெடேட்டரா இருக்கு. ஸோ அது இருந்தாதான் நம்ம டீர் கண்ட்ரோலா இருக்கும், டீர் இருந்தா கிராஸ்லேண்ட்ஸ் கண்ட்ரோலா இருக்கும். நம்ம இந்த சைக்கிள் ஃபுட் செயின் பத்தி அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் அந்த டைகர்ஸ் சார்ட்ஸ் சார்ட். இது வந்து அந்த பிரிட்டிஷ் டைம்ல ஆல்மோஸ்ட் சம் 1700ஸ்ல இருந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பயங்கர வெஜன்ஸோட டைகர்ஸ் தான் எல்லாமே கொன்னாங்க. சேம் அதே தான் ஃபாரஸ்ட்லாம் அழிக்கும் போது இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரும்போது வேற வழி இல்லை, இவங்க
எல்லாமே கொண்டுதான் ஆகணும். அப்புறம் பிரிட்டிஷர்ஸ்க்கு இது ஒரு ஹண்டிங் கேம், ஒரு பொழுதுபோக்கு மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ அவங்க ரெகுலரா ஹண்டிங் பண்றது, அதுவும் அந்த 18th செஞ்சுரி எல்லாம் பாத்தீங்கன்னா கன் பவுடர் கொஞ்சம் மெக்கனைஸ்டு கன்ஸ் எல்லாம் வந்தோடனே இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா இந்த டைகர்ஸ் எல்லாமே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. இது ஒரு டீம் தான். ஸோ அது மாதிரி இந்த ஷிகாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வச்சு இந்த எலிஃபென்ட் இந்த சாரி இந்த டைகர்ஸ் கொல்றதுக்கு 25 ரூபீஸ் 50 ரூபீஸ் ஈவன் சில ஏரியால 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டைகரை கொல்றதுக்கு. ஸோ இப்போ ஃபீமேல் டைகர் பிளஸ் 2 கப்ஸ் கொல்லுனா அதுக்கு ஒரு அமௌண்ட். ஸோ 100 ரூபீஸ்னா ஆல்மோஸ்ட் அது ஒரு ஆளுக்கு ஒரு 1 இயருக்கு போதும் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய பீப்புள் ஆர்வமா எல்லாம் போய் கொன்னாங்க. இது புலிகள் மட்டும் இல்லை, இதுல லெப்பர்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லெப்பர்டையுமே எல்லாமே அடிச்சு கொன்னாங்க. ஸோ சம 1875 டு 1925 அன்னைக்கு சொல்லிடுறேன், அந்த ஒரு 50 இயர்ஸ்ல மட்டும் 80,000 டைகர்ஸ் 165,000 லெப்போர்ட்ஸ் அந்த 2 லேக்ஸ் ஜேக்கல் நரிகளை வந்து அந்த 50 இயர்ஸ்ல மட்டும் கொண்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சென்னையிலயுமே டைகர்ஸ் இருங்க சுத்தி சுத்தி. ஸோ அதுமே வந்து 1878 நினைக்கிறேன், 1878ல சென்னையில வந்து டைகர் வந்து மெனஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தனி ஆபீசர் போட்டு மூணு ஆபீசர்ஸ் இன்வால்வ் ஆகி வித்தின் 6 மந்த்ஸ்ல சென்னை சுத்தி இருக்க டைகர்ஸ் எல்லாமே சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு பேப்பர் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, அது நீங்க படிச்சீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ சென்னையில ஈவன் அந்த அடையார் ரிவர்ல கூட டைகர்ஸ் இருந்ததா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி அப்புறம் 1925-30 மேலதான் டைகர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரிஸ்லி எஸ்டேட்ஸ் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இன்வால்வ் ஆகி இந்த கன்சர்வேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஹண்டிங் ரிசர்வ் மாதிரி இப்ப இருக்க சென்ச்சுரி எல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா ப்ரைவேட் ரிசர்வ் ஹண்டிங் ஏரியா மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்பயுமே இந்த 1960-70s வரைக்குமே அந்த ஹண்டிங் போயிட்டு இருந்தது. அந்த 1960s 1870s சம்திங் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்தப்ப அவங்க தான் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு இந்த இந்த டைகர் ஹண்டிங் இதெல்லாம் பேன் பண்ணது. அவங்க தான் இந்த சைனாக்குலாம் எக்ஸ்போர்ட் ஸ்கின்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருந்தா அதையும் பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணது இந்திரா காந்தி தான் 1966 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து குறைஞ்சது. அப்போதான் அந்த இந்திரா காந்தி தான் வந்து இந்த டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ்னு அப்போ ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து இப்போ பெரிய சேஞ்சஸ் வந்தது டைகர்ஸ்க்கு. ஸோ 1900 ஸ்டார்டிங்ல அஸ் பர் வால்மீகி தபர் இட்ஸ் சமர் அரௌண்ட் 1 லேக் டைகர்ஸ் இருந்தது. இந்த 2000ல பார்த்தீங்கன்னா சமர் அரௌண்ட் 1800 to 2500 இப்போ வந்து ஒரு 3000 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியா பொறுத்து எடுத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நாங்கள் இப்போ 2018ல WWF இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணப்ப கூட சத்தியமங்கலத்தில் 2 டிவிஷன் சாரி ஈரோடில் 2 டிவிஷன் ஒரு டிவிஷன்லயே சத்தியமங்கலம் டிவிஷன்லேயே 64 டைகர்ஸ் அஸ் பர் 2018 சென்சஸ் படி 64 டைகர் வித் கேமரா ட்ராப்ஸ் பக்மாஸ் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ 2019ல பண்ணது ரிப்போர்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் கன்சிடரபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம பார்டர் இந்த கர்நாடகா ஸ்பெசிஃபிக்கி இந்த சேலம் பார்டரை ஒட்டி இருக்க கர்நாடகா ஃபாரஸ்ட்லையும் அப்போ வந்து ஏகப்பட்ட டைகர்ஸ் இருந்தது. பட் மெயினா என்னன்னா அதையும் அப்பயே அடிச்சு கொள்ளிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டா கேமரா டிராப்ஸ்ல இந்த சாம்ராஜ் நகர் மேட்டூர் பாடாசோட்டி ஏரியாலாம் கேமரா டிராப்ஸ்ல டைகர்ஸ் பதிவா இருக்கு. இந்த சாம்ராஜ் நகர் இப்ப மட்டும் இல்ல அப்பயே 1895 சில புக்ஸ்ல ரெஃபர் பண்ணிருக்காங்க அவ்வளோ டைகர்ஸ் இருந்திருக்கு. பட் அந்த இடத்துல என்னன்னா டைகர்ஸோட ஃபுட் மெயினா இந்த ஸ்பாட்டட் டீரு இந்த சாம்பார் டீர்லாம் இருந்தது வந்து லோக்கல் பீப்புள் வந்து இந்த பிரிட்டிஷ்ல தான் அதோட ஃபுட்டை வந்து எல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ அந்த வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து டைகர் மூவாயிருந்திருக்கு கோயம்புத்தூர் டிவிஷன் சைடு. ஸோ சாம்ராஜ் தாலுக்கில் சாம்ராஜ் சைடு இந்த மேட்டூர் அந்த அட்ஜஸ்டன் ஏரியாவில் டைகரே இல்லாம போயிடுச்சு. பட் இப்போ ரீசெண்டா கேமரா டிராப்ஸ்ல வந்து அந்த ஏரியால டைகர்ஸ் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏரியா இது பொறுக்கும் டைகர்ஸ் இந்த இதான். அப்புறம் கீழே கலக்காடு முன்னது வரையில அந்த ஏரியால டைகர்ஸும் இருக்கு நம்ம அந்த சைடுல. ஸோ டைகர்ஸ் மெயினாக எதுக்கு நம்ம டைகர்ஸ் இவ்வளோ இப்பயுமே கொண்டுட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ரீசன். ஸ்கின் டெய்ல் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு பட் ஸ்பெசிஃபிக்காக எந்த மெடிசன் வேல்யூஸ் இல்லை. பட் அது ஒரு நம்பிக்கையால் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ பட் அஸ் பர் திஸ் எந்த
இதுல எந்த பர்பஸும் இல்ல, அது போனும் சரி. ஸ்கின் வந்து நிறைய இந்த சைனீஸ் யூஸ் பண்றவங்களுக்கே தெரியும், பட் அதோட பார்ட்ஸ்னால அப்புறம் ஐபால் வந்து அந்த ஃபிட்ஸ்க்கு இது பண்றதா போட்டிருக்காங்க, பட் அந்த மாதிரி எல்லாம் பெரிய ப்ரூவன் ஒண்ணு கிடையாது. ஏதோ ஒரு அந்த இந்த நம்பிக்கையில இதெல்லாம் அடிச்சு அடிச்சு சைனீஸ் சைடு போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம அன்னைக்கு இதான் கம்ப்ளீட் பண்ணோம். இப்ப நம்ம அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு நம்ம பார்ப்போம், கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது கான்ஃப்ளிக்ட் ஜென்ரலா வரும்போது இப்ப எலிஃபன்ட் டைகர் சேர்த்தியே பார்க்க போறோம், என்ன இஷ்யூஸ் ஆயிருக்கு, எதனால எல்லாம் டெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. மெயினா பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் அந்த பிளைன்ஸ் எல்லாமே அந்த ஆல்மோஸ்ட் இப்ப இந்த கான்ஃப்ளிக்ட் இப்ப இருங்கிறதோட ஒரு 400 இயர்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா அந்த பிளைன்ஸ் ஹில் ஏரியாஸ் தவிர ஆல்மோஸ்ட் பிளைன்ஸ் எல்லாமே நம்ம ஆக்குபை பண்ணிட்டோம், அக்ரிகல்ச்சர் லேண்டா எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் மெயின் இஷ்யூ. பப்ளிக் ஐ மீன் மக்கள் தொகை அதிகமானால எல்லாமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம லேண்ட் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. அதனால கம்ப்ளீட் பிளைன்ஸ் எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒன்லி இந்த ஹில்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த ஹில் ஏரியா மட்டும்தான் அப்படியே ஃபாரஸ்டா இருக்கு. ஸோ அதுல தான் இந்த எலிஃபென்ட்ஸ் இந்த டைகர்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல தெரியும் மேல அந்த நார்த் கன்ட்ரா போட்டிருக்கு, அது ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் ஆக்சுவலா. ஸோ அதுல இருந்து பட் எல்லாமே பிராக்மெண்டாவே ஆயிடுச்சு. முன்ன நான் சொன்ன மாதிரி எல்லா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்த 4 டிஸ்ட்ரிக்டோட சாரி 4 ஸ்டேட்டோட இந்த எலிஃபென்ட் கார்டியர் எல்லாமே கனெக்ட் ஆகியிருந்தது. எல்லாமே அந்த மைக்ரேஷன் போகும்போது இங்கேயோ மீட் ஆயிக்கும், மீட் ஆயிட்டு அதோட பேரை தேர்ந்தெடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான எலிஃபென்ட்ஸ் உருவாயிட்டு இருந்தது. இப்ப வந்து எல்லாமே கட் ஆயிடுச்சுனால அந்தந்த ஏரியால அப்படியே வந்து குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகி ரூட்ஸ் எல்லாமே இப்ப மாத்திக்கிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதி அந்த சைட்ல இருக்கிற எலிஃபென்ட்ஸ் இப்ப இந்த சென்னை பெங்களூர் ஹைவே தாண்டி இப்ப வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுதுன்னு நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி இங்க கிருஷ்ணகிரி டு பெங்களூர் அந்த ஹைவே ஒசூர் ஏரியாலாம் பாத்திருப்பீங்க, அங்க எவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்ட்டு இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகி வர்றதுக்கு. இந்த ஜவாத் ஏரியாலாம் அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தது. ஸோ அதுமே இப்ப எல்லாம் டிஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு, பப்ளிக் எல்லா இடத்துலயுமே பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் தான் இப்ப நம்ம ஃபுல்லாவே பேசிட்டோம். இது பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும், நம்ம இந்த பிரம்மகிரி கூருக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், கூர்க்கு தலக்காவிரி பக்கத்துல அந்த ஏரியால இப்ப நம்ம பிரம்மகிரி ஹில்ஸ், பிரம்மகிரி நம்ம நீலகிரி அப்படியே ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லா இது ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. அப்புறம் நம்ம நிலம இந்த கோயம்புத்தூர் பாலக்காட் ஆக்சுவலா அது ஒரு லேண்ட்ஸ்கேப். அப்புறம் கீழே ஆனமலை அதுல அது தனியா ஒரு எலிஃபென்ட் லேண்ட்ஸ்கேப். அப்புறம் பெரியார் இந்த அகஸ்தியர் மலை இதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனியா லேண்ட்ஸ்கேப்பா பிரிச்சிருக்காங்க இந்த எலிஃபென்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவில் அந்த கேப்பா இருக்கிறது எல்லாமே இந்த ஃபிராக்மெண்ட் ஆகி எல்லாமே கட்டான பிளேசஸ். சொன்ன மாதிரி ரைட்ல பாருங்க அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்னு வந்து டாட்டர் போட்டிருப்பான். ஸோ இதெல்லாமே ஆல்மோஸ்ட் முன்ன எல்லாம் எலிஃபென்ட் மைக்ரேட் பார்த்தாதான் இருந்தது. இந்த வழியே தான் போயிட்டு சென்னை அந்த ஏரியாலாம் இருந்தது. இப்ப கம்ப்ளீட்டா அது டெஸ்ட் ஆயிருச்சு. பட் இப்ப இருக்கிற மேப்ல பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரே ஹர்ட்ஸ் அதாவது வழி தெரியாம போனதா இப்போ மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப 2019 ஜூன்ல கூட இங்க சேலத்துல அந்த தருமபுரி வழியா சேலம் ஏற்காடு ஃபுட் ஹில்ஸ் ரெண்டு எலிஃபென்ட் வந்தது. ஆக்சுவலா நாங்களும் இருந்தோம் 3 days அந்த பெங்களூர் ஹைவேவை அதை தாண்ட முடியல, வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, உயரமா இருக்கு. அந்த தருமபுரி இந்த ஒரு சின்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து தாண்டி வர முடியல. ஒரு 2 days 3 days அங்கேயே லோக்கல்ல சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதை மறுபடியும் தருமபுரி பக்கமே அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு பேசின மாதிரி எலிஃபென்ட்ஸ் வந்து இந்த ரூட்ஸ் வந்து பல ஜெனரேஷனா அது மூவ் ஆயிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அது நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் அந்த பழைய ரூட்ல தேடி வந்திருக்கு. பட் இப்ப இருக்கிற சேஞ்சஸ்னால அது எதுவும் கண்டி பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வாத மலையிலையும் 2016 நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஹர்ட் வந்து இந்த நம்ம ஆக்குபை பண்ண ஏரியாலாம் இருக்கிறதுனால விட்டுட்டு ஒரு ஹை எலிவேஷன் ஏரியாலாம் அப்படி கீழே இறங்கினதா ஒரு ஆர்டிக்கல் பார்த்திருக்கேன். ஆப்போசிட் சைடு மலையில ரொம்ப உயரமான மலையிலாம் அப்படியே டைரக்டா இறங்கி வந்தது வந்து அப்பயுமே திருப்பத்தூர் இந்த சாத்தனூர் டேம் பக்கம் இருக்கும் போது அப்புறம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு அது எல்லாமே பிடிச்சிட்டு போய் அணமலை அந்த சைட்ல விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2016-15 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் நடந்தது. ஸோ இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க மட்டும் இல்ல டைகர்ஸ்க்கும் இதே சிச்சுவேஷன் தான். டைகர்ஸ்க்குமே அது வந்து ஈஸியா எல்லாமே மூவ் பண்ணும், எல்லா ஃபாரஸ்டும் கனெக்டடா இருந்தாதான்
அதுமே வந்து அந்த ஜெனட்டிக்ல நல்ல பேர் ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி சர்புரா ரேஞ்ச், அந்த சென்ட்ரல் இந்தியாவில இருந்த ஃபாரஸ்டும் அதுமே எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இப்ப அதுல இருந்து இது எல்லாமே ஸ்ட்ரக்சரா ஒரே ஸ்ட்ரக்சரா இருந்ததுதான் இப்ப இங்கேயுமே கட் ஆயிருச்சு. நம்ம சவுத்துல இருக்கும் இங்கேயுமே அப்படியே பேட்ச் பேட்சா, இங்கேயுமே பேட்ச் பேட்சா தான் டைகர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே பிட்டு பிட்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் நான் சொன்ன இல்லையா, இது ஒரு 5-6 லேண்ட்ஸ்கேப்பா பிரிச்சிருக்காங்க இந்த எலிஃபென்ட்ஸ். அந்த உத்தர கன்னடாங்கிறது அந்த கர்வார், அந்த சைடு கோவா கீழே அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு லைன், இந்த பிரம்மகிரி நீலகிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்ம லைன்ல ஒரு ஸ்கேப், அப்புறம் ஆனமலை நெல்லியாம்பத்தி ஹை ரேஞ்ச்கேப்னு ஒண்ணு, அப்புறம் பெரியார் அகஸ்தி மலை கீழே அது ஒரு எலிஃபென்ட் ஸ்கேப்ஸ். இது இப்படி இப்படிதான் பிரிச்சிருக்காங்க இந்த நம்ம சவுத்ல இருக்க எலிஃபென்ட் ஸ்கேப்ஸ். ஸோ இதுதான் பார்த்துருப்பீங்க எலிஃபென்ட் எங்க இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா அப்படின்ட்டு. இதுதான் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நான் கையில தான் வரைஞ்சேன். ஸோ அந்த மைக்ரேஷன்ஸ் பார்த்த அந்த கொஞ்சம் பிங்க்ல ஒரு மாதிரி ப்ளூல போட்டிருப்பேன், தெரியுதுங்களா அந்த லைன்ஸ் டிரா பண்ணது? அந்த ஒயிட் லைன்ஸ் தெரியுது. அந்த ஒயிட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வந்துட்டு பாருங்க அந்த பவானி சாகர் டேம் கீழே இருக்கும். ஸோ அந்த மோயர் வேலையை வந்துட்டு நம்ம சத்தியமங்கலம் வந்து போயிட்டு அங்கிருந்து எல்லாமே டிவைடர் தெரியும் பாருங்க. நம்ம ஷேர் ராய்ஸ் மேட்டூர்ல இருந்து ஷேர் ராய்ஸ் பிரிஞ்சு கல்ராயின் போறது ஒண்ணு, அப்படியே காவேரி வைல்ட் லைஃப் செஞ்சுரி வழியா நேரா அந்த சைட் போயிட்டு ஹொசூர் ஜாயின் பண்றது ஒண்ணு, அதே மாதிரி இந்த சத்தியமங்கலம் அந்த பிஆர் ஹில்ஸ் அந்த லைன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு மறுபடியும் ஜவஹாத் போற, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூட் இருந்தது. இப்ப இது அந்த இந்த ரைட்ல இருக்கிறத, ஹலோ முருகேஷ் நீங்க அந்த பாயிண்டர்ல காமிக்க முடியுமா? சாரி டு பிரேக் இன், பாருங்க ஒரு பென்சில் மாதிரி ஒண்ணு வரும். ஜூம் பண்ணா கொஞ்சம் மங்களா இருக்கு, அதுதான் யோசிச்சேன். இல்ல இப்ப இந்த ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு இதுல புரியுதா வெஸ்டர்ன் காட்ஸ் எந்த பக்கம் இருக்கு, அந்த ஓரளவுக்கு ஐடியா தெரியுதா? இப்ப கீழே பாத்துங்க கோயம்புத்தூர் இருக்கிறது தெரியுதா? நல்லாவே தெரியுது. அந்த ஒயிட் இதுல ஒரு தடவை ஜூம் பண்ணி காமிச்சுட்டு சரிங்களா, அந்த நீங்க போட்டிருக்கீங்க பாரு ஒயிட்ல வந்து அந்த பாத் போட்டிருக்கீங்கல்ல, ஆமா ஆமா, ஒரு தடவை ஜூம் பண்ணி காட்டு சுருக்கிட்டீங்களாவே போதும். பண்டிபூர் முதுமலை ஏரியா. சோ இந்த ஏரியால தான் நான் சொன்னேன் எல்லா எலிபென்ட்ஸ் இங்க மீட் ஆயிட்டு மிங்கிள் ஆயிட்டு இத்தனை வருஷம் போயிட்டு வந்ததுன்னு சொல்லுது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இப்படி வர்றது அந்த நடுவுல அந்த லைன் ஒயிட்டா அந்த வேலி பாத்தீங்கன்னா அதான் அந்த மோயர் வேலி, இங்க வந்து அந்த பவானி சாகர் டேம். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேலகிரில தலைமலை சத்தியமங்கலம் அந்த ரேஞ்ச், இந்த ஐ மீன் இந்த ரெட்டுக்கு லெப்ட் சைட்ல இருக்குது அதெல்லாம் சத்தியமங்கலம் ஏரியா, சத்தியமங்கலம் ஏரியா. ஸோ இந்த தலைமலை அதுக்கு மேல அந்த ரெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டி இருக்கிறது அந்த மேட்டூர் ரிசர்வாயர் பேக்ல அந்த ரெட்டுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கிறது தான். ஸோ இந்த சத்தியமங்கலம் ஏரியால இந்த பிஆர் ஹில்ஸ், பிஆர் ஹில்ஸ் வந்து இந்த ரெட்டுக்கு லெப்ட்ல மேல பாருங்க அந்த பிஆர் ஹில்ஸ்னு இருக்கு, கொஞ்சம் மங்களா இருக்கு இந்த பிஆர் ஹில்ஸ். ஸோ அதுல இருந்துட்டு வர்றது இந்த மேட்டூர் டேமுக்கு முன்னாடி தான் அங்க ரெண்டு டீமா அந்த ரெண்டு லைனா பிரியுது அதோட மைக்ரேஷன் பார்த்து. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட்டுக்கு மேல அந்த டாட்டர் லைன் வர்றது வந்து மேட்டூர், தருமபுரி, தொப்பூர், சேலம், ஷேர்ரா ஹில்ஸ் வழியா இந்த பக்கம் பாருங்க கல்ராயன், திருவண்ணாமலை, அப்படியே வேலூர் போறது ஒரு ஒரு ரூட்டா இருந்தா இதுதான் இப்ப கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. இப்ப இந்த பக்கம் எலிஃபென்ட்ஸா வரதுல இந்த ரூட் தான் ஃபுல்லா கட் ஆயிருச்சு. அப்புறம் அதே மாதிரி இந்த ரெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம் சொன்னேன், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பிஆர் ஹில்ஸ், இந்த கர்நாடகா ஐ மீன் தமிழ்நாடு சேலம் அந்த அட்ஜாயினிங் ஏரியால பிஆர் ஹில்ஸ்,
அந்த காவேரி ஒயில்ட் லைஃப் சென்ச்சுரி அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா மேல இது ஒரு ரூட்டு. அப்படியே மேல போயிட்டு கிருஷ்ணகிரி, அதே காவேரி ரிவர் தாண்டி அப்படியே கிருஷ்ணகிரி இந்த ஒசூர் இதை தாண்டோடனே இங்க இந்த ஜவாத் வந்து சேர்ந்துடும், இந்த ஜவாது மலை. சோ இந்த எர்காட் கல்ராயின் இந்த ரூட்ல வரதும் இதுல வந்து எல்லாமே இந்த ஜவாது மலையில ஜாயின் ஆயிட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் அந்த ரூட் வந்து மறுபடியும் போவோம். சில இது வந்து அந்த பேரணாமெட்டு வழியா மறுபடியும் ஆந்திரா போயிட்டு திருப்பி கர்நாடகா போறது. இன்னொரு மைக்ரேட் பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பதி போயிட்டு அந்த ஸ்ரீசைலம் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வர குரூப்ஸ் இருக்கு. சோ இதுலதான் ரெகுலராகவே எலிஃபன்ட் சுத்திட்டு இருந்தது. ஆனா இப்ப கொஞ்ச நாள்ல இந்த ரைட்ல இருக்க சொல்ற அப்படி இந்த மேட்டூர் டு அந்த திருவண்ணாமலை இந்த ரூட்டை அப்படியே கம்ப்ளீட்டா கட்டாயிருச்சு. அப்பப்போ இந்த ஜவ்வாதுல இருந்து திருவண்ணாமலை ஏரியா இந்த ஏரியாவுக்கு ஏதோ அப்பப்போ ஒன்னு ரெண்டு வரது உண்டு, பட் ரெகுலர் எலிஃபன்ட்ஸ் மூவ்மெண்ட் இதுல கம்ப்ளீட்லி இல்ல சுத்தமா. அதே மாதிரி டைகர்ஸ் இந்த ஏரியால இருந்துதான் இப்ப டைகர்ஸும் கம்ப்ளீட்டா இல்ல. அப்படி 1850-1860 கூட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இப்ப ஏற்காடுல டைகர்ஸ் இருந்தது, இப்ப கம்ப்ளீட்லி டைகர்ஸ் இல்ல. சோ இப்ப எப்படி இந்த எலிஃபென்ட்ஸ் டைகர் எல்லாம் ஒரு ஏரியா எல்லாம் போயிட்டுன்னா ஒரு ஃபாரஸ்ட் எந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் ஆயிரும், எந்த அளவுக்கு ஹியூமன் ஆக்குபேஷன் இருக்குன்னு சொல்ற புரிஞ்சுக்கணும்னு பாக்கணும்னா நீங்க ஷெர்வாய்ஸ் அல்லது கல்ராயின் ஹில்ஸ்க்கு வந்து பாக்கலாம் எந்த அளவுக்கு டெஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு. அங்க மேல இன்ஃபேக்ட் அங்க இருக்க கிராஸ்லேண்ட்ஸ் கூட கிடையாது, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அடிச்சிட்டாங்க. சோ இந்த பக்கம் இருந்த ரிவர் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. சோ அத லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், இந்த டைகர்ஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ் வந்து இந்த ரிவர் பெரியலாம் ஓடுறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்ட்டு லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த எர்காட் இந்த கல்ரான் ஏரியால வாட்டர் இல்லாம போறதுக்கு இந்த எலிஃபென்ட்ஸ் அண்ட் டைகர் இல்லாததுக்கும் ஒரு காரணம். அப்படி லெப்ட்ல இந்த ரெட்டுக்கு அப்படி லெப்ட்ல பாத்தீங்கன்னா ஒட்டி இருக்கிறது வந்து சத்தியமங்கலம், அதுக்கு மேல பிஆர் ஹில்ஸ். சோ பாத்தீங்கன்னா அந்த டாட்ஸ் எல்லாம் தெரியும் பாருங்க. அதுக்கு மேல போற மேல என்ன போனீங்கன்னா இந்த பகனர்கட்டா. சோ அந்த சைட்ல இருந்து ஒரு டீம் இருக்கும். சோ அதுமே ஒரு மைக்ரேட்டரி பார்த்துதான் இந்த அதெல்லாமே வந்துட்டு இந்த பெங்களூர் கிருஷ்ணகிரி அந்த ஹைவே இஷ்யூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியா அந்த இதுல ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் ஜவ்வாது போயிட்டு ஜவ்வாது மலை போயிட்டு இந்த அண்ணன் மேல போகும். சோ இதுதான் நம்ம ஏரியால பொறுத்தவரையும் ரெகுலரா மைக்ரேட்டரி பார்த்துருந்தது. அப்புறம் சொன்ன மாதிரி இந்த கோயம்புத்தூர்ல இருந்து டவுன் கீழே டாப் ஸ்லீப் ஆனமலை அப்படியே போயிட்டு கேரளா போயிட்டு மறுபடி கேரளால இருந்து அப்படியே சுத்தி வயநாடு மறுபடியும் முதுமலை ஒரு குரூப்ஸ் ரெகுலர், அது ஒரு ரெகுலர் பாத்ஸ் தான். அப்படியே எல்லாமே போயிட்டு வந்த பாத்ஸ் அந்த சைடு தான் இருக்கு. நம்ம ஈஸ்டர்ன் காட் சைடு ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாடு ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி இந்த எலிஃபென்ட் ட்ராக் ரூட் வந்து கம்ப்ளீட்லி இல்லை நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம சவுத் பாத்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட் ரூட் இப்ப நம்ம இஷ்யூவா பேசிட்டு இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுட்டில் அணைக்கட்டி நம்ம அந்த கல்லாறு பேசுறோம், நம்ம கல்லாறு ஏரியா அந்த பவனிசாகர் ரிசர்வாயர் பேக் சைட் இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எலிஃபென்ட் காட்டில தான். அதுவும் இங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து இங்க குன்னூர் சாரி கோத்தகிரி ஏரி ரூட்டில் போனீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்க ஏரியா எல்லாமே ஆக்சுவலா எலிஃபென்ட் காரிடார் தான். இப்ப கூட அந்த சைட்ல எலிஃபென்ட் போறதெல்லாம் அடிக்கடி பாக்கலாம் அந்த சைடு. அது மேல இருந்து அந்த குஞ்சப்பனைன்னு ஒரு ஏரியா இருக்கு, அது வரைக்குமே அதெல்லாம் எலிஃபென்ட் காரிடார் தான். அப்படியே அதுல இருந்து போயிட்டு பவானி சாகர் டேம் போயிட்டு அப்படியே மோயார் வேலி வழியா போறதும் உண்டு, சத்தியமங்கலம் போறதும் உண்டு. இப்ப ரீசெண்டா இந்த ஃபாரஸ்ட் காலேஜ்ல கேமரா ட்ராப்ல டைகர் விழுந்திருக்கு. சோ டைகரும் அந்த ஏரியால இப்ப ரெக்கார்டா இருக்கு, இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி. ஸோ இது எல்லாமே அந்த ஃபுட்ஹில்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் எலிஃபென்ட் காரிடார் தான். மெயினாக கல்லார் உங்களுக்கு தெரியும், எல்லாமே போயிருப்பீங்க. அந்த கல்லார் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காரிடார்லயே நம்ம எப்படி ரூட் போட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும், பார்க் பட்டர்ஃபிளைஸ்க்கெல்லாம் ஃபேமஸ் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட்ஸ் வராத மாதிரி எல்லாம் எலக்ட்ரிக் இது ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்பயுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துட்டே போயிட்டு இருக்கோம் எலிஃபென்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு எல்லாமே. இந்த ஒவ்வொரு கலர்ஸ் காமிக்கிறது வந்து டிஃபரெண்ட் காரிடார்ஸ் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து. அந்த சச்சிதானந்த ஸ்கூல் இருக்குல்ல அந்த இடம், ஆமா ஆமா அந்த கல்லார் கிட்ட இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாம் இது காரிடார்லயே தான் கரெக்டா கட்டியிருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் மேல இருக்கிற அந்த ஜக்கனரை ஸ்லோப்ஸ் இது எல்லாமே அதோட காரிடார். ஈவன் அந்த குஞ்சமுனி மேல இவரு அந்த போட்டோ ஒண்ணு எடுத்திருந்தாப்ல இல்லையா, ஜீவன் எல்லாம் ஜீவா எல்லாம் போய் அதுமே வந்து அந்த காட்டர் தான். அந்த ஹில் மேல ஏறி இறங்க அதுமே அதோட ஏரியா தான், ஃபுல்லா போயிட்டு அப்படியே கீழே போவோம். ஹை ஸ்லோப்ஸ்ல கூட சம்டைம்ஸ் இறங்கும்,
அதனாலதான் அந்த ரூட்ல ரெகுலரா அவங்க எலிபென்ட்ஸ் பார்க்க முடியுது. சோ இது இப்ப நம்ம இந்த இடம் சொன்னோமே இதே மாதிரி டைகர்ஸ்க்கும் உரியான ஏரியா தான். இப்ப சொன்னாலே அந்த மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ்ல டைகர்ஸ் ரெக்கார்ட் இருக்கு, அப்புறம் நம்ம கோத்தகிரி ஏற்காடு சாரி கோத்தகிரி அந்த சைடு எல்லாமே நம்ம டைகர்ஸ் ரெகுலராவோ அங்கங்க டைகர்ஸ் லெப்பர்ட்ஸ் எல்லாமே ஸ்பாட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நியூஸ்லயும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னாச்சுன்னா நடுவுல தெரியும் அதே பிரிட்டிஷஸ்ட் வந்துதான் இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் டீ எஸ்டேட்டா எல்லாமே கம்பேர் எல்லாமே டீ எஸ்டேட்டா மாத்திட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டும் பேட்ச்க்கும் சரியா தொடர்பு இல்லாம நடுவு நடுவுல டீ எஸ்டேட் இருக்கனால இது டைகர்ஸா இருந்தாலும் சரி எலிபென்ட்ஸா இருந்தாலும் சரி அதோட மூமெண்ட் வந்து சிரமப்படுது. பட் லெப்பர்டு அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, அது அந்த ஃபாரஸ்ட்குள்ளையோட அது டீ ஐ மீன் இந்த டீ எஸ்டேட்ஸ்ல இருக்கிறது அது பெட்டரா ஃபீல் பண்றது. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் லெப்பர்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியால டீ எஸ்டேட்ல இருக்கிறது பெட்டரா ஃபீல் பண்றதா சொல்றாங்க. ஸோ அது கொஞ்சம் அடாப்ட் பண்ணிது இந்த எஸ்டேட்ல. பட் இந்த டைகர்ஸ்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையுமே இதே இஷ்யூஸ் தான். அது அப்புறம் சாரி இன்னொரு பாயிண்ட் ஒன்னு மிஸ் பண்ண மறந்துட்டேன். இந்த நம்ம பிரிட்டிஷ் டைம்ல இருந்து நம்ம இந்த 1960 வரைக்கும் டைகர்ஸ் எல்லாம் கொண்டதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா அந்த பழைய டைம்ல வந்து எல்லாம் பவன் ஏரோ சாதா இந்த கன் பவுடர்ஸ் ப்ராப்பரா இல்லாம நிறைய டைகர்ஸ் வந்து சுட்டு சுடும் போது அடிபட்டு நிறைய டைகர்ஸ் மிஸ் ஆயிரும். அந்த அடிபட்டதுதான் மேக்சிமம் நிறைய வந்து மேனிட்டரா இப்ப மாறி இருக்கு. நம்ம இப்ப ஜிம் கார்பர்ட் பத்தி படிக்கிறோம், இங்க நம்ம சவுத்ல அவர் பேரு ஆண்டர்சன் அவரை பத்தி படிக்கிறோம். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவரும் ஆண்டர்சன் அவர் புக்லயே பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு மூணு டைகரை மிஸ் பண்ணிருக்காரு, ஒன்னு காதல் அடிபட்டு ஓடி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க மிஸ் பண்ண டைகர்ஸ்மே நிறைய மேனேட்டரா மாறி இருக்கு. ஸோ மேனேட்டரா மாறி சிலது வயசாயிட்டு இந்த பல்கள் உடைஞ்சி அது ஒரு ரீசன் இருக்கு. பட் அது இல்லாம இவங்க மூலியமா மேனேட்டரா மாறினது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷர்ஸ் புக்லயே அவங்க ரைட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்புறம் இவங்களே வந்து அதை ஷூட் பண்ணிருக்காங்க. எடுத்தாங்க கொண்டு போய் இது பண்ற மாதிரி டூ பிரதர்ஸ் படம் வந்து ஓகே டூ பிரதர்ஸ் படத்தை வந்து ஆண்டர்சனோட புக்ல அவர் சொன்ன ஸ்டோரியில இருந்து தான் எடுத்தாங்க. இந்த மானிட்டர்னு சொல்லிட்டு ஒரு மித் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா, பல்லு கொட்டி ஹண்ட் பண்ண முடியாம அது வந்து இட்ஸ் எ மித், அது இட்ஸ் எ பியூர் மித். அந்த மாதிரி ஒரு டைகர் கூட நேச்சுரலா பண்ணதே இல்லை, எல்லாமே பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து பப்ளிக் ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மானிட்டராவே அது மாறி இருக்கு. மச்சலியுமே வந்து பல்லு வந்து அதுக்கு அதோட பிரைம்ல இருக்கும் போதே பல்லு உடஞ்சிருச்சு. சோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மித்தலா மித்த நம்பி என்ன பண்ணாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து இது மானிட்டரா மாறிட போதுன்ற பயத்துல கவர்மெண்டே வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க, பர்டிகுலர் டைம்ல பர்டிகுலர் டேஸ்ல மீட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ தட்ஸ் எ பியூர் மித், நம்ம எல்லாரையுமே வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்க ஒரு மித். நம்ம இந்த பூனை கிராஸ் பண்ணா சகுனம், மயில் இது பண்ணா சகுனம்ன்ற மித்த மாதிரி டைகர் மானிட்டர்ஸா வயசானவன மாறுன்றது மித். அது கேட்டிலோட கேட்டிலுக்கு அப்புறம் போவே போவாது, கேட்டில் தான் அதோட லாஸ்ட் வேரியன்ட் ஆஃப் ஹண்டிங். அதுக்கப்புறம் வந்து மேனேட்டர் வந்து அது மாறுறது காரணம் என்னன்னா மாட்டை கொள்ள வரவன் வந்து இவன் போய் அடிக்கும் போது வேற வழியே இல்லாம டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக பசி டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அடிக்கும். சாப்பிட்டு ரெண்டு ஆள் மேக்சிமம் அதுக்கு மேல சாப்பிட்டா அதால இருக்க முடியாது, ஏன்னா நம்ம பிளட் அதுல அதுக்கு போனோடனே அதுங்களோட ஈகோ சிஸ்டம் அதுங்களோட உடம்புல இருக்கிற மெக்கானிசம் எல்லாமே போய் செத்து போயிடும். அதனால ஷேர் பண்ணதுதான் இங்க இப்ப 2000 ஆல்மோஸ்ட் 2014 நினைக்கிறேன் 14-13 இந்த தொட்டபேட்டால ஒரு டைகர் மேனேட்டர் ஷார்ட் பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அப்ப அந்த டைம்ல நானா இருந்தேன் ஆக்சுவலா. சோ ஆக்சுவலா அந்த டைகர் பாத்தீங்கன்னா அந்த கெனைன் ரெண்டுமே இல்ல, கால்ல வந்து பெரிய புண்ணு. சோ யூஸ்வலா எல்லாமே அப்படிதான் எடுத்துவேன். சோ இதனாலதான் அதனால ஹண்ட் பண்ண முடியல சேஸ் பண்ண முடியல அப்படின்னு எடுத்தோம். அந்த டைகருக்கு அது பார்க்கும் போது நானுமே கூட இருந்தேன், அதுக்கு அந்த ரெண்டு பல்லுமே ஆக்சுவலா இல்ல.
மேபி நீங்க சொல்றது கூட நானும் இருந்தேன் சார். அந்த அந்த இது போது தான் நானும் இருந்தேன். எனக்கு அப்பதான் ஆக்சுவலி அந்த ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் உட்காந்து அங்க இருக்கிறவங்களோட பேச ஆரம்பிச்ச போது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது. அது போது நானும் இருந்தேன் அந்த டைம்ல. ஓகே ஓகே. சோ அந்த இது இதுவரை சொல்றீங்க இந்த பூனை குறுக்குல போற மித்து, சோ அதோட இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, லைட் கிடையாது, நம்ம மாட்டு வண்டியில தான் எல்லாம் போவோம் ஃபாரஸ்ட் ஊர் டூர் போகும்போது. சோ நைட்ல பாத்தீங்கன்னா ஈவன் மாடு இல்லைன்னா குதிரை வண்டியில தான் போவோம். ஏதோ டைகரோ லெப்போடோ இல்ல எந்த கேட்ஸ் வந்தாலும் குறுக்குல போறதோ இருந்தால் உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மாடியோ இல்ல குதிரையோ இந்த புலி சிறுத்தைகள் அடிச்சிருமே ஒண்ணுதான் சொல்லிட்டு உடனே வண்டியை திருப்பிக்கிட்டு நியர்பை வில்லேஜ் போய் தங்கிட்டு இயர்லி மார்னிங் கிளம்புவாங்க. சோ இப்ப நம்ம இன்னும் அதான் ஃபாலோ பண்றோம். பூனை குறுக்குல போனா ஏதோ ஆயிரும்னு சொல்லிட்டு இன்னும் ஏதாவது பார்த்து நம்ம திரும்பி போயிட்டு வர ஃபாலோ பண்றது அதுதான். சோ அப்ப வந்து சின்னரிய வேற, இப்ப இருக்க சின்னரிய வேற. சோ அதே மாதிரி சென்ட்ரல் இந்தியால அந்த டைகர் ரிசர்வ்ஸ் பத்தி சொன்னாரு. நம்ம குரூப்னால சொல்றேன், எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி அங்க போயிட்டு இந்த போட்டோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்ல. சோ அவ்வளவு ஜீப்ல போயிட்டு கிரௌடிய பார்த்து அந்த மாதிரி போட்டோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால எங்கேயுமே பிளான் பண்ணல. எல்லாமே பார்த்தது எல்லாம் நம்ம சவுத் நீல்கிரீஸ்ல அங்க வைல்டுல பார்த்ததுதான் எல்லாமே. சோ இதுதான் நம்ம கார்டியர் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ அதுக்குள்ளே நானே மறந்துட்டேன் இதை பத்தி பேசினேன். சோ டைகர்ஸ் பத்தி அந்த மெயின் அந்த லேண்ட் எல்லாம் டிஸ்ஃபிராக்மெண்ட் ஆயிட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சோ இப்ப ஜென்ரலா இப்ப ரெண்டோட எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரிவர்ஸ் பத்தி அன்னைக்கு ஹரி கேட்டாரு, ரிவர்ஸ் பத்தி பேசணும். சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி, இது ஒரு பொதுவான பாயிண்டாவே எடுத்துக்கோங்க. நம்ம பயோ டைவர்சிட்டி இந்த பல்லுயிர் சூழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ சின்ன கிராஸ்ல இருந்து பூச்சில இருந்து செடியில இருந்து எல்லாமே எலிஃபென்ட்ஸ் வரைக்கும் எல்லா இதுமே சேர்ந்ததுதான் நம்ம பயோடைவர்சிட்டி. ஸோ அந்த பயோடைவர்சிட்டி நல்லா இருந்தா மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் நாமளும் இருக்கோம். ஸோ அது பயோடைவர்சிட்டி நல்லா இருந்தா மட்டும்தான் நாம நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த பயோடைவர்சிட்டியை எப்படி மெஷர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தான் நம்ம இந்த டைகர்ஸ் அண்ட் எலிஃபென்ட். இப்ப பயோடைவர்சிட்டியில என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம போய் எல்லாமே நம்ம போய் மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்குதான் வந்து நம்ம இந்த ரெகுலர் அந்த டைகர் சென்சஸ், எலிஃபென்ட் சென்சஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ ஒரு டைகர் ஒரு ஏரியால இருக்குனாவே அந்தோட பயோடைவர்சிட்டி, அந்த பல்லுயிர் சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ டைகருக்கான ஃபுட்டு அங்க அவைலபிலிட்டி இருக்கு, ஃபுட்டு இருந்தா நல்ல கிராஸ் செடி கொடிகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயின் பை அந்த சைக்கிள் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த பயோடைவர்சிட்டியை மெஷர் பண்றோம். அந்த இதுல டைகர் வந்து நம்ம டாப்ல இது பண்ணுது. ஒன்ஸ் இப்ப டைகர் இல்லைன்னா அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டீர் வந்து அன்கண்ட்ரோல்லா போயிடும், அப்புறம் செடி கொடிகள்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ரெயின் வாட்டர் சீசனல் சேஞ்ச் ஆகுது, ரெயின் வாட்டர் அது பிடிச்சி நம்மளுக்கு த்ரோ அவுட் த இயர் கொடுக்க முடியாது. ஸோ அந்த இதுல தான் சொல்றாங்க இந்த டைகர்ஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ் இல்லாட்டினா இந்த ரிவர்ஸ் வந்து காணாம போயிரும். ஸோ அதே மாதிரி டைகர் எலிஃபென்ட் ஃபாரஸ்ட் இல்லாட்டினாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ள போய் ஆரம்பிச்சிரும். இப்போ எல்லாமே காலியாக, அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்காடு தான் சொல்ல போனோம். ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்டே காலியாகவும் போயிடும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் இது நல்லா இருக்குன்னா மெயினாக அந்த டைகர்ஸ் அண்ட் எலிஃபென்ட் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இப்போ நிறைய ரிசர்ச் எல்லாம் சொல்றாங்க, நம்ம பேசுறோம் படிக்கிறோம், ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் பேப்பர்ஸ் எல்லாம் போறாங்க. பட் ஃபீல்ட்ல எந்த அளவுக்கு இந்த டைகர்ஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அது ஒரு நல்ல பாயிண்டாக முடியாது. ஏன்னா எங்க போனாலும் பப்ளிக் இருக்காங்க, எங்க போனாலும் வில்லேஜஸ். இப்போ சத்தியமங்கலம் அந்த ஏரியால பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சென்சஸ் போயிட்டப்ப சொல்றாங்க 322 வில்லேஜஸோ ஏதோ நாங்க உள்ள மட்டும் இருக்கதா சொன்னாங்க. அந்த சத்தியமங்கலம் ஒரு டிவிஷன்ல மட்டும், ஈரோடு டிவிஷன் சொல்ல சத்தியமங்கலம் டிவிஷன் மட்டுமே, எங்க போனாலுமே வில்லேஜஸ் ஸ்டே பண்ணிட்டு இந்தாண்ட வந்து வில்லேஜ் வீடு இருக்கு, அங்கிருந்து ஒரு 10 அடி போனா டைகரோட பக் மார்க்ஸ் இப்படியேதான் சுத்தி சுத்தி இருக்கு. அது இல்ல சார் இப்ப வீடு எல்லாம் பார்த்து அதே தெரிஞ்சுக்குது, அதே திரும்பி போயிருது அப்படின்ட்டு அந்த கார்டு எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் இப்ப கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல நான் சொன்ன மாதிரி 1900ல பாத்தீங்கன்னா 1 lakh புலிங்க இருந்திருக்கு, இப்போ ஒரு 100 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3000 வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 50 இயர்ஸ் அப்புறம் இதெல்லாம் எந்த ஸ்டேஜ் இருக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ ஈவன் டபிள்யூ டெவலப்பிங்லாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லாங் டேர்ம்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த எலிஃபென்ட்ஸ் இந்த டைகர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும்னு தெரியல. லெட்ஸ் பி ஹோப் ஃபார் த பெஸ்ட்.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இதெல்லாமே நம்மளுக்கு தெரிய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் வெட்டினேரியன் அவங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு நம்மளால முடிஞ்சது அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம சொல்லுவோம்னு ஒரு சின்ன மோட்டிவ் எடுத்துதான் நம்ம ஆர்கனைசேஷன் மூலியமா ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் இந்த அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் குழந்தைங்க மட்டும் இல்லாம காலேஜஸ் மற்ற பீப்புளுக்கு எல்லாமே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் நாங்க இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது அவ்வளவுதான் இன்னைக்கு. ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது நீங்க கேட்கணும் கேட்கலாம். சிவா சிவா சூப்பர் கேக்குதா? யாருமே சைலண்ட் இல்ல, தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல கேக்குது. எல்லாரும் யாராவது ஒருத்தர் பேசுவாரு அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே மியூட்ல இருந்தோம். சோ நான் புதுசா வந்ததுனால ஐ டேக் தி லிபர்ட்டி டு டாக் ஃபர்ஸ்ட். ஓகே, थैंक यू so much for this great session sir. நான் ஐ ஷட் தேங்க் தில்லைய இஃப் ஐம் நாட் ராங். தில்லை தான் அவர் பேர் நினைக்கிறேன். சோ தில்லை அவருக்கு थैंक यू. இல்ல நீங்க ஏதோ வேற பேர் சொன்னீங்களா? தில்லைக்கு என்ன பேரு? நிறைய பேர் ஃபீல் பண்றதா சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிறைய போக மாட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய போட்டோகிராஃபரே வந்து ஒரு 10 வருஷமா டைகரை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்ல போட்டோ எடுத்து எழுதி அவரோட போட்டோ அவரோட புக் எனக்கும் நானும் வேற வழியே இல்லாம தெரிஞ்சவராச்சேன்றதுக்காக வாங்கினேன். அவர் பார்த்த 10 வருஷம் அவர் சஃபாரி பண்ணும்போது நானும் எல்லா சஃபாரிலயும் அவர் கூடவே இருந்திருக்கேன். பக்கத்து ஜீப்பு பக்கத்து ஜீப்லயே அவரே என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சவரே என் கண்ணுக்கு அவர்கிட்ட கூட டிராவல் பண்ணவரே எல்லாத்தையும் புலாதையும் சொல்லி மக்கள் ஆணு வாய புழக்க வைக்கிறதுக்காக எழுதினாரு. சோ புக் எல்லாமே நீங்க சொல்ல மாட்டோம் ஓவர் எக்ஸாஜரேட்டட் தான். ஆமா அது இன்ஃபேக்ட் இவரு கென்னத் ஆண்டர்சன் புக்ஸ் எல்லாம் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட்டர் தான் படிச்சேன். இங்கிலீஷ்ல படிக்கல, பட் தமிழ்ல படிச்சா என்ன பெட்டர்னு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வாங்கி படிச்சேன். சோ அதுலயுமே கொஞ்சம் அப்படிதான் தெரிஞ்சது. பட் அட்லீஸ்ட் நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இவ்வளவு டைகர்ஸ் இருந்ததுன்னு அவர் மூலியமா தான் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அது இந்த காவேரி ரிவர் பெட்ஸ் எல்லாம் அவர் எப்படி போய் தேடினாரு, அப்போ அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருந்தது சொல்லும் போதெல்லாம் கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. அப்போ ஈவன் வித்தின் 2 feet அந்த ஃபாரஸ்ட் நின்னா கூட அந்தாண்ட இருக்கிறது என்ன தெரியுது என்ன இருக்குன்னே தெரியாதுங்கிற மாதிரி எல்லாம் நோட் பண்ணியிருந்தாரு. இப்ப ஈஸ்டர்ன் காட்ஸ் பாத்துட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து நின்னு பார்த்தா அடுத்த மலையே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கு. பொல்யூஷன் ஃப்ரீ மலையா. Thank you so much sir. ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. Thank you. Hi sir, Rajesh here. நன்றிகள் பல sir. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதான் first time session அட்டெண்ட் பண்றேன். ஓகேங்க. நானும் first session ஒரு 2 days முன்னாடி பாதி முடிஞ்சது. சோகமான ஒரு காட்சிகள் தான். அத வந்து அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து கஷ்டம். ஏன்னா அன்னைக்குள்ள சூழ்நிலை வேற. ஆமா சார், ஒரு அவேர்னஸ் இந்த knowledge எல்லாம் அன்னைக்கு கிடையாது. ஆமா சார், அது இல்ல தப்புன்னு சொல்ல வரல, பட் அப்போ இதுவே இப்ப அந்த எஃபெக்ட்ஸ் தெரியுது. நான் அத சொல்லலாம் அத சொல்லலாம். அது அன்னைக்கு செஞ்சதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து அறுவடை செய்றோம். நம்ம இன்னைக்கு செய்யறது வந்து இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து படுவாங்க. சாரி டு இன்டரப்ட் சார், அவரோட பாயிண்ட்க்கு நான் ஒரு கவுண்டர் பாயிண்ட் கொடுக்கலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லுங்க டிஸ்கஸ் சொல்லுங்க சார். ஒன்னு பிரச்சனை. थैंक यू அருண் பரதாஜ் ஹியர் சார். நீங்க சொல்லிருந்தீங்க அவங்க அந்த காலத்துல தெரியாம பண்றாங்க. இல்ல சார், தெரிஞ்சதா பண்ணாங்க. ஏன்னா நம்ம நாட்டு ஆழ்ந்த இங்கிலாந்துக்கு வந்து ஒரு சில கண்ட்ரி அவங்களால ரூல் பண்ண முடிஞ்சது, மற்ற கண்ட்ரியை ரூல் பண்ணவே முடியல. சோ இந்தியாவில வெஜிடேஷன், அதுவும் வைல்ட் லைஃப் வெஜிடேஷன் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவங்களோட டாமினன்ஸ் காட்டணுன்றதுக்காக ஆரம்பிச்சதுதான் இந்த ஹண்டிங்.
சரிங்களா? இது வந்து அவங்க தெரியாமலாம் பண்ணல, அவங்களோட இப்ப சார் சொல்லும் போதே சர்வாதிகாரத்தை அவங்க சார் சொல்லும் போதே நான் இந்த பாயிண்ட் சொல்லலாமா சரி வேண்டாம் ரொம்ப அவரோட கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குன்றதுக்காக நான் பட் தேங்க்யூ சோ மச் நீங்க சொன்னது எனக்கு இப்ப அந்த பாயிண்ட் கொடுக்க முடியும். அவங்களோட 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 சர்வாதிகாரத்தையும் அவங்களோட வந்து மத்த கண்ட்ரிக்கு வந்து அவங்க மேல அவங்க கண்ட்ரி மேல ஒரு பயம் வரணுன்றதுக்காகவே தான் இந்த ஹண்டிங்ன்றதை ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே இப்ப கேரியர் ஃபார்வர்ட் பண்ணி 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 பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து நம்ம நாட்டுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லீகலா இருக்கு, லீகலைஸ்டா இல்ல. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா இன்னும் லீகலாவே இருக்கு. இன்னும் ட்ரோஃபி ஹண்டிங் இஸ் ஸ்டில் லீகல் இன் சம் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஆமா ஆப்பிரிக்கால இருக்கு இது எல்லாமே. இது எல்லாமே அவங்க தெரிஞ்சு அவங்களோட பவரை காட்டுறதுக்கு தான் பண்ணாங்களே தவிர இது பின்னாடி வர சூழல் எல்லாமே அவங்க எதிர்பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்திரா காந்தி மேம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் அந்த இடத்துல இருந்து வந்ததுனால ஷி நோ வாட் ஷி எஸ் அவங்களோட அவங்களோட ஃபெலோ கண்ட்ரி மேன் என்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்சதுனால அவங்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் அவங்க அந்த இதை கொண்டு வந்தாங்க. பட் கொண்டு வந்தாங்க டூ நாட் டூ லேட்ன்றதுனால அவங்க அவங்களும் பண்ணாங்க. சோ தெரியாமலாம் பண்ணல சார், நான் எல்லாமே தெரிஞ்சாதான் பண்ணாங்க. அதாவது அது போதும், தேங்க்யூ. காலனிஸ் எல்லாம் கொண்டு வந்த சமயத்துல இட்ஸ் அ வெரி ப்ரூட்டல், அதாவது என்னது நேச்சருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ன்றதே கிடையாது. அதுல உள்ள ஒரு வைல்டு லைஃபை இந்த மாதிரி அடிச்சு கொண்டது எல்லாமே ரொம்ப பெரிய ப்ரூட்டல் ஆக்ட் தான் சொல்லுவேன். இல்ல மெயினா அவங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கிளியர் பண்ணிட்டு இன்கம் ஜெனரேட் பண்ணும் சார், அது ஒரு மைண்ட்ல அவங்களுக்கு மெயினா இருந்தது. சோ அது ஒரு மெயினா அவங்க மைண்ட்ல இருந்து அவங்க அவங்க ட்ரோஃபி ஹண்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டில அந்த போட்டோ எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம ஆளுங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் வந்து அதை வந்து அதை வந்து தோலுக்காகவும் இதுக்காகவும் ஆரம்பிச்சு நம்ம கிட்ட இருந்தா இந்த பழக்க வழக்கங்களே வர ஆரம்பிச்சது. இது எடுத்தவங்க நம்ம ஸ்ட்ரைட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிடல சைனாக்கோ இல்ல எந்த கண்ட்ரிக்கோ. பட் ஆனா நம்ம ஆளுங்களோட ஏன்னா இதோட ரூட்ஸ் பாக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் இதுக்கான ஒரு வேலைகள்ல ஈடுபாடுல பண்ணும் போது எனக்கு இதோட ரூட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வைல்ட் லைஃப் ட்ரேடிங்கோட ரூட்ஸ் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையில வந்து நான் கொஞ்சம் உட்காந்து வேற வேலையை எனக்கு பிடிக்காதுன்றதுனால இதுல நான் நிறைய இன்வால்வ் ஆனேன். அப்ப பார்த்தும் போது தான் தெரிஞ்சது என்னன்னா அவங்க வந்து இப்போ சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆடு வச்சு நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், ஆடை கறி ஆக்கிடுவாங்க, இந்த தோலை உரிச்சுட்டு உள்ளன் பிளாட்டுக்கு பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த காலத்துல இந்த கறி என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தபோது தான் ஒவ்வொருத்த அந்தந்த நேரத்துல வந்து செடிகளோட சேர்த்து இந்த கறிகளை சேர்த்து சார் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மெடிசன் வேல்யூ எபிலப்சிக்கு ஃபிக்ஸ் பேஷன்ஸ்க்கு வந்து இதுவாகுதுன்ட்டு. அப்போ அவங்க வந்து இது நிஜமாலே ஆக்சுவலி ஃபிக்ஸ் பேஷனுக்கு வந்து அவங்க அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ண மருந்துகள் வந்து எல்லாமே செடின்றத அவங்க மறந்துட்டாங்க. புளின்றதுனால தான் புளியிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்றத ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்பாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மெடிசனல் வேல்யூஸ் எதுவுமே வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் கிட்டே நமக்கு கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு சில தப்பா சொல்ல இவ்வளவு எல்லாருமே பெரிய எப்படி என்னோட எல்லாரும் வயசுல பெரியவங்களாவும் சின்னவங்களா இருப்பீங்க நான் வார்த்தைகளை யூஸ் பண்ணவில்லை. கொஞ்சம் மூளை இல்லாதவங்க பண்ண வேலைதான் இன்னுமே இந்த வைல்ட் லைஃப் ட்ரேடிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர. அண்ட் சார் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, 100 ரூபாய் இருந்தா போதும் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாமே. அது வந்து நீங்க நம்ப மாட்டீங்க எவ்வளவுக்கோளோ அது வந்து உண்மைன்னா நீங்க அதை படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து அதோட இம்பாக்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 ரூபாய் இருந்ததுன்னா அவன் வந்து அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கோடீஸ்வரன், கோடீஸ்வரனுக்கு சமம் அவன். சோ அந்த 100 ரூபாய்க்காக எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருமே வந்து வேற லெவல் ஆஃப் சென்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அனிமல்ஸோட மூவ்மெண்ட் படிக்க ஆரம்பிச்சாங்க, அனிமல்ஸை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க, ஒரு ப்ராப்பர் நேச்சுரலிஸ்டா ஆனாங்க ஆனா தப்பான ஒரு ஆளுக்காக. சோ வேற அது அது இன்னும் டீப்பா சார் பேசி தரணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதோட இம்பாக்ட் நல்லாவே புரிஞ்சிருக்கும். பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் க்வெஸ்சன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் knowledge. தேங்க் யூ. சொல்லுங்க சார். சம்பத் சார். சார் இன்னொண்ணே என்னென்ன டாபிக் பேச போறீங்க அப்படின்றது வந்து சரிங்க சார், அது ஒரு என்ன ஒரு லிஸ்ட் மாதிரி போட முடியுமா? ஏன்னாக்கா இப்ப நான் வந்து இப்ப ஒரு 2-3 நாள் நான் வீட்டுல இருந்தேன், அதனால எனக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது கேட்கறதுக்கு. இப்போ நாளையில இருந்து ஐ வில் பி வெரி பிஸி. நான் வந்து சிவா, அதுக்கு சிவா தான் சார் பிளான் பண்றாரு, அவர் தான் அரேஞ்ச் பண்றாரு எல்லாமே. சோ அவரு தான் அதுக்கு சொல்லணும் சார். சிவா போனை வச்சுக்கே போயிட்டீங்களா? அவர் லைன்ல இல்ல சார். நான் அவர் கேட்டு நான் அப்டேட் பண்றேன் சார் என்னன்னு. அது எப்படி பிளான் பண்றாங்க? இருக்காப்லையா? ஆனா பேச மாட்டேங்கிறாரு. மியூட் பண்ணிட்டாரா? மௌனம் வருதும். சிவா மைக் வர்க் ஆகல போல. வர்க் ஆகலையா? சரி சரி, எடுக்காரு. வந்துட்டு சார். அப்ப மீட்டிங் முடிஞ்சது இல்ல இன்னைக்கு? எஸ் எஸ். ஆமா சார், அவ்வளவுதான் சார்.
ஓகே ஓகே சார், தேங்க் யூ எவ்ரி எவ்ரிவன். ஹலோ முருகேஷ், ஆ சொல்லு ரமேஷ். நான் இப்ப பேசலாமா? சொல்றேன் என்ன, சாரி சார், சொல்லுங்க சார். இல்ல என்னன்னா, everybody knows that present is the key to the past. இருக்கோ அப்பதான் வந்து வேட்டையாடி இருக்காங்க, சரிங்களா? இப்ப வந்து ஒரு ராஜா அந்த இந்த இப்ப பிரிட்டிஷர்ஸ் விடுங்க, அதாவது ஜஸ்ட் கரிகாலன் எடுத்துங்க, எல்லா ராஜாமே எடுத்துங்க, சரிங்களா? நம்ம வந்து டைகர் ஹண்டிங், சரிங்களா, எல்லாம் இன்வால்வ் ஆகி நடந்துட்டுதான் இருந்திருக்கு. அப்ப லிமிட்டடா நடந்தது, பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி, லிமிட்டடா நடந்தது. சோ ஒன்ஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் எவல்யூஷன் இருக்குல்ல, அத வரக்குள்ளதான் வந்து பாத்தீங்களா, எல்லாம் நீங்க நேத்து கூட பேசிட்டு ரமேஷ் பேசிட்டு இருக்கா? அந்த அக்ரிகல்ச்சர் எவல்யூஷன்லதான் வந்து மெயினா பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணும், சிம்பிளா. அது வந்து வில்லேஜஸ் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட வந்து அதிகப்படுத்தணும். சோ எங்க அப்படின்னு பார்த்தா மெயினா நம்ம கிராஸ் லேண்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஏரியா தான் வந்து அவங்க வந்து டார்கெட்டா இருந்தது. சோ அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷர்ஸ் மாதிரி வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஸ்டடி யாரும் பண்ணது கிடையாது. எல்லா ரெக்கார்ட்ஸும் இன்னைக்கு வந்து நம்ம டைகர்ஸ் பத்தியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ், எனி கைண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்ஸ், ஆர் ஹிஸ்டரி, எதை வேணாலும் எடுத்துக்கிட்டோமா, அவங்கள ரொம்ப நல்லவங்களும் இருந்திருக்காங்க. தி ஆர் ரெக்கார்டட் அண்ட் தி ஆர் மேட் ரிசர்ச், நல்லா பண்ணி நல்லா ஸ்டடியும் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அது இப்ப அந்த 1820ஸ்ல இருந்து அந்த பழைய பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி நான் பாக்குறதெல்லாம் அவங்க எழுதுனதுதான் எல்லாமே. அவங்க எழுதுனதுதான், சரிங்களா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து அவங்களோட ஒரு கிங்டம்க்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சில ஆபீசர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா, கண்ணை மூடிட்டு எப்படி அது, இப்ப நம்ம HR இருக்காங்களே, HR மேனேஜர்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து டார்கெட் என்னமோ டார்கெட் அவ்வளவுதான், அது மாதிரி போனவங்களும் இருக்காங்க. சோ இது அங்க அப்ப வந்து அந்த மிஷினரிசம் வந்து ஆரம்பிச்சப்ப, சோ எஜுகேஷன் எல்லாமே டெவலப்மெண்ட் நடந்துச்சு, எல்லாம் அவங்களாலதான் நடந்துச்சு, சரியா? இப்போ இருந்திருக்காங்க வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்லயும் அவங்களும் ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்காங்க. சிம்பிளி வந்து நம்ம வந்து அவங்களாலதான் ப்ராப்ளம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இப்ப வந்து அப்ப கம்பேர் பண்ணக்கள இப்ப இல்ல, பிகாஸ் ஆஃப் இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்மளால பண்ண முடியல அப்படிங்கறதும், இல்ல ட்ரேடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால பண்ண முடியல. அப்படி எடுத்துக்கிறவங்களே சும்மா ஜஸ்ட் அவங்கதான் வந்து இதுக்காக பண்ணது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே ஆபீசர்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து, சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ரமேஷ், தேங்க்யூ ரமேஷ். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கன்சர்வேட்டிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணிருக்கணும் அப்படி எதுவும் நடக்கல. இல்ல பண்ணாங்க சிவா, இட்ஸ் நாட் தட், அதாவது சி ஐ அம் நாட் சப்போர்ட்டிங் பிரிட்டிஷர்ஸ், சரிங்களா? சோ அவங்க வந்து அதாவது இனிஷியல் பீரியட்ல அந்த சார் சொன்ன மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரக்குள்ள அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன இருந்துச்சு, அதாவது வந்து இது இருக்கிற கிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், சரிங்களா? சோ இங்க இருக்கிற எல்லா ரிசோர்ஸையுமே வந்து எப்படி நம்ம அவங்க கண்ட்ரி கொண்டு போகணும்னு தான் இருந்தாங்க. They don't want to capture in India fulla capture panni namma inga rule pannungra aim e avangalukku kedaiyadhu, seringa first inga irukka resource ellame vandu ya wildlife point avula solunga ipa yaana elichu enna I am telling you, wildlife point avula ipo vandu or tusker vandu kolranga appadina, seringa? Avangalukku main ah pathinga vandu and tusk vandu anga ornaments ku idella vandu romba vandu India la vandu appil irundhe romba famous, seringa? Nammaloada alla anigalangal mudhal kondu namma vandu ellame vandu அந்த டஸ்கர் இதுல வந்து யூஸ் பண்ண அணி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு, சரிங்களா?
சோ அந்த இது வந்து அவங்க ட்ரேட் வந்து ட்ரேடா வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவே ஆரம்பிச்சாங்க ரமேஷ் சார். அருண் ரமேஷ் சார், ரமேஷ் சார், அருண் ஏர்ரா, ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாமா? தப்பா நீங்க கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். அதுக்கு முன்னாடி நான் வந்து நீங்க சொன்னதுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். ஐ ஷுட் ஹவ் ஃப்ரேஸ்ட் இட் பெட்டர். நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லிருக்கலாம், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோ நான் சொன்னது எப்படி உங்களுக்கு கன்வே ஆச்சுன்னு தெரியல, பட் ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து இருக்கிற ரிசோர்சஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டு. சோ இப்ப இருக்கிற இதுல நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளா ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன் சார். சொல்லுங்க. இப்ப உங்களோட சேவிங்ஸ், உங்களோட சம்பாத்தியம், உங்களோட உரிமைகள், அதாவது உங்களோட பொருட்கள், வீடு, காரு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன், உங்களை நான் எதுவுமே பண்ணல, பத்திரமா விட்டுட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதேதான் அவங்களும் பண்ணாங்க. சோ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலோ அவங்க டேமேஜ் பண்ணதுதான் அதாவது அந்த எப்ப வந்து ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததோ வைல்ட் லைஃப்க்கும் வந்து ஹியூமனுக்கும் எப்ப இன்டர்ஃபரன்ஸ் இருந்தோ அந்த டைம்ல இருந்து இட் இஸ் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றேன். பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல நிறைய இருந்திருக்கும், அவ்வளவுதான். புரியுது, இப்ப ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது, எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி அடுத்த டாக்ல போகும்போது அது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறேன். யூகே தான் வந்துட்டு பெஸ்ட் வைல்ட் லைஃபுக்கு டாக்குமெண்டேஷன்ல பெஸ்ட். ஈவன் வந்துட்டு இப்ப நீங்க பிபிசியோ இல்ல வந்துட்டு எந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தாலும் வந்துட்டு யூகே தான் வந்துட்டு பெரிய லெவல்ல இருக்காங்க. அது வந்துட்டு அது ஒத்துக்க வேண்டிய ஒண்ணுதான். ஆ, நீங்க சொல்ற மாதிரி தான், பேஸ்ட் ஆன் த பீப்புள் தான். ஒரு சில அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஒட்டுமொத்தமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கண்ட்ரி பீப்புளாக, ஆரிஜின் பீப்புளாக அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு அவங்க பேர் அடிபடுது. அது உண்மைதான், கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை சி, அதாவது இப்போ இன்னொரு சிவா, இப்போ இந்த ஜஸ்ட் சிம்பிளாக இந்த மேப்பே எடுத்துங்க. இந்த முன்னாடி இப்போ நம்ம டிஸ்பிளேல இருக்குல்ல மேப்பு, இந்த காரிடார் எடுத்து பார்த்தீங்களா, அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா வந்து ஒரு ஹில்லுக்கும் வந்து அந்த பெடி பிளேன் சொல்லக்கூடிய வந்து அந்த பிளைன் ஆரம்பிக்குது இல்ல. சோ அந்த அந்த ரீஜன்ல தான் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து காரிடர்ஸ் வந்து இருந்திருக்கு. எய்தர் இட்ஸ் மேபி டஸ்கர்ஸா இருக்கட்டும், இல்ல டைகர்ஸா இருக்கட்டும், எதாமே அந்த மூமெண்ட் வந்து, ஏன்னா அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பியோரஸ் எல்லாமே வந்து அங்க வந்து புல்லு இதான். சோ அந்த பிளைன்ஸ் வந்து நம்ம அழிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெயினா அக்ரிகல்ச்சர் வந்து ஆக்டிவிட்டி வந்து அதிகமானதுனாலதான். நம்ம இப்ப அந்த அந்த காரிடோர் இருக்க இடம் இப்ப போய் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்க, எல்லாமே வயல்வெளிகளாயிருச்சு சரிங்களா. சோ எல்லாமே வயல்வெளிகளாச்சுன்னா என்ன பண்றோம், எல்லாமே அங்கங்க வந்து என் வயலுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு வந்து ஜஸ்ட் வி ஆர் புட்டிங் ஃபென்சஸ் எல்லாம் பண்ணி பண்ணி அங்க நிறுத்திடுறோம். பட் அது வந்து மலையில ஏறி கீழே இறங்குங்க ஹேபிட்லாம் அதுக்கு இல்ல. ஸோ இந்த பெடிப்ளைன் ஏரியாலதான் அது வந்து டிராவல் ஆகும். அது வந்து சார் சொன்ன மாதிரி இந்த அந்த காரிடோர் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்பல இருந்து வந்தது, அக்ரிகல்ச்சர் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிட்டிஷ் ஸ்பீட்ல தான் வந்து வந்தது. நான் வந்து அதாவது வைல்ட் லைஃப் கில் பண்ணதுக்கு மெயின் காரணமே இந்த அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ்மெண்ட் தான் நான் சொல்ல வரேன் சார். நான் ரெண்டு பேரும் பாயிண்ட் எடுத்தாச்சு, maybe next time அப்படி ரெண்டு angle-லயும் பேசிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். thank you ரமேஷ், thank you. இன்னொருத்தர் பேர் என்ன? அருண். thank you. அதான் different ஐ இதே just ஒரு discussion. இல்ல இது நல்ல பாயிண்ட் தான். இப்ப நாங்க நிறைய ஸ்கூல் பேசணும், சோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல பேசலாம் இல்லையா? சோ இது எனக்கு ஒரு actually ஒரு நல்ல பாயிண்ட் தான். just ஒரே சைடு சிக்கம் ரெண்டு சைடு பேசலாம், அதுதான், வேற ஒண்ணு இல்ல. just ஏனா நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்குல, அந்த இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, thanks for your suggestions. சிவா ஸ்ரீனிவாசன் சார் கேட்டாரு ஒண்ணு, டெய்லி வந்துட்டு என்னென்ன ஓடி போயிட்டு சொல்லுங்க சார். கேட்டுதான் இருந்தேன், நான் பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு கேட்கல, அது ஏதோ ஆடியோ இஷ்யூவா இருந்தது. என்னன்னா சார், அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டு இன்னும் வளரல சார், வளரணும். இப்போதைக்கு மக்களோட அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு 2 days பிஃபோர் என்ன இருக்குன்றத பார்த்து பிளான் பண்ணிருக்கோம். ஒரு சில ஃபியூச்சர்ல அப்படியே அமைஞ்சதுன்னா நம்ம பார்ப்போம். தேவையான
அவரு பேசிட்டு இருக்காரு. அவரும் எலிஃபன்ட்ஸ் இந்த கான்ஃப்ளிக் பத்தி எல்லாம் அவரும் பேசியிருக்காரு. சோ அத நான் குரூப்ல நாளைக்கு ஷேர் பண்றேன். பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. பை சார். தேங்க் யூ. பை. பை. பை.